சுதந்திரம் போராட்ட வீரர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு விரைந்து பணியாற்ற வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. அனைத்து தரப்பு மக்களுக்கும் சம வாய்ப்பு கிடைப்பதே சமூக நீதி. ஹர்மோகன் சிங் யாதவின் 10வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்களவையில் நியமன உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் இசையமைப்பாளர் இளையராஜா. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பால் தயிர் உள்ளிட்ட பொருட்களுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி வரி. மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் விளக்கம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல்.